ஹலோ எவ்ரிவன், நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சம் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார் த சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் ரெகார்டிங் June 2022 எக்ஸாம். சென்ட்ரல் கவுன்சில் மெம்பர் அவருடைய ட்வீட்டில் சொன்னதை வச்சு முக்கியமான சில இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, சஜஸ்டட் ஆன்சர்ஸ் ஃபார் December 2021 எக்ஸாம் அண்ட் January 2022 எக்ஸாம், ரெண்டு பேட்சாக எக்ஸாம் இருந்துச்சுல, அந்த எக்ஸாமில் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதின அந்த கொஸ்டின் பேப்பருக்கான சஜஸ்டட் ஆன்சர்ஸ் கூடிய சீக்கிரம் இன்ஸ்டியூட்லேருந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பட் அதனுடைய டேட் எப்போ இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், வெரிஃபிகேஷன் ரிசல்ட்டு வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் ரிசல்ட்டுக்கான அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு March 21 வரைக்கும் இருக்குது. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம், ஆன்சர்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான், அதனுடைய ரிசல்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் சஜஸ்டட் ஆன்சர்ஸ் வெளியிடுவாங்க. ஸோ சஜஸ்டட் ஆன்சர்ஸ் வில் பி ரிலீஸ் ஒன்லி ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் ரிசல்ட் டிக்ளரேஷன். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும், ஒரு 10 days ஒரு 15 days வர மாதிரி இருக்கும். அடுத்தது இன்னொரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, சாம்பிள் ஆன்சர் ஷீட் அது கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. சாம்பிள் ஆன்சர் ஷீட்னா என்ன? ஏன்னா இது வரைக்கும் இன்ஸ்டியூட்டில் நம்ம எல்லாருமே கேட்டிருக்கிறது சஜஸ்டட் ஆன்சர்ஸுங்கிறது தான் கேள்விப்பட்டிருக்கோம். சாம்பிள் ஆன்சர் ஷீட்டுங்கிறது இன்ஸ்டியூட்டுடைய ஒரு வெரி குட் மூவ். இது ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆன்சர் எப்படி இருந்திருக்கணும், அதாவது இந்த எக்ஸாமில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க, ஸோ இன்ஸ்டியூட் என்ன எதிர்பார்க்குது அவங்கள்ட்டேருந்து, ஸ்டூடெண்ட்ஸ்டேருந்து எந்த மாதிரி ஆன்சர்ஸை எதிர்பார்க்குது, ஸோ நிறையா மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் சாம்பிள் ஆன்சர் ஷீட்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்மளுடைய ஒப்பீனியன். ஸோ அந்த சாம்பிள் ஆன்சர் ஷீட் அப்படிங்கிறது எதர் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய பர்டிகுலர் ஆன்சர் பேப்பராக கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எந்தெந்த ஸ்டூடெண்ட்டுடைய ஆன்சர் நல்ல மார்க் எடுத்திருக்கிறதுக்கு கரெக்டாக இருந்ததோ அந்தந்த கொஸ்டினுக்கு உள்ள ஆன்சர்ஸை சேர்த்து ஒரு சாம்பிள் ஆன்சர் ஷீட்டாக ரெடி பண்ணுறாங்களா, அதுவும் நமக்கு தெரியாது. பட் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எப்படி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணும், இன்ஸ்டியூட் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஸோ இந்த மாதிரி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணினா மார்க்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷியோரான ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு நோட்டிஃபை ஒரு இன்ஃபர்மேஷனாக இது இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் சஜஸ்டட் ஆன்சர்ஸ் தான் நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு புதுசாக சாம்பிள் ஆன்சர் ஷீட்டுங்கிறது இன்ஸ்டியூட் கொண்டு வராங்க. இது உங்களுக்கு ரொம்பவே அட்வான்டேஜாக இருக்கும். அதாவது புதுசாக ஆன்லைன் பேட்டர்னாகவும் இருக்குது, இதில் எப்படி ஆன்சர் எழுதணும்னு தெரியல, நமக்கு எழுதினதுக்கும் மார்க் வரலை, ஸோ எங்கே தப்பு விட்டுருக்கோம், இனிமேல் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸு இந்த தப்பை பண்ணாமல் எப்படி செய்யலாம், இதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த சாம்பிள் ஆன்சர் ஷீட்டு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் நல்லா பயன்படுத்திக்கலாம். அடுத்து எழுத போகிற எக்ஸாமை நீங்கள் ஏற்கனவே எழுதிட்டு திருப்பி ரிப்பீட் பண்ணினாலும் சரி, ஃப்ரெஷ்ஷாகவே இனிமேல் எழுதுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்படி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான ஐடியா இந்த சாம்பிள் ஆன்சர் ஷீட் மூலமாக கிடைக்கும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக உங்களால் கண்டிப்பாக கிளியர் பண்ணுற அளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும், அதை நீங்கள் உறுதியாக நம்பிக்கலாம். ஸோ சாம்பிள் ஆன்சர் ஷீட் வந்த உடனே அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது June 2022 எக்ஸாம் டேட்டு எப்போ இருக்கும்? கண்டிப்பாக அது June 25 அப்புறம் தான் இருக்கும், இன்ஸ்டியூட்டுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறது அவரோட ட்வீட்டில் சொல்லியிருக்காரு. அண்டு கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எக்ஸாமுடைய பேட்டர்னில் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே சில இன்ஃபர்மேஷன் வந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் வீடியோஸில். அதுவும் பர்டிகுலராக செக்ஷன் பி கொஸ்டின்ஸில் சில மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காரு. செக்ஷன் பி கொஸ்டின்ங்கிறது 20 marks 1 mark கொஸ்டின் இருந்துச்சு, பட் இப்போ ஸ்லைட்டாக சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் சம் மாடிஃபிகேஷன்ஸ் இன் செக்ஷன் பி கொஸ்டின்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் பி கொஸ்டினில் எந்த மாதிரி சேஞ்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம், அதை நம்ம ஒரு ஒப்பீனியன் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மேபி செக்ஷன் பியில் நிறையா டைப் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறதுனால அந்த டைப்பிங்கை குறைக்கிறதுக்கான சில மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த 20 questions ஒன்று ஒரு லைனோ ஒரு 2-3 lines டைப் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணதுனால மேபி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை குறைச்சிட்டு அதில் 2 2 marks வச்சு ஒரு அந்த மாதிரி வைக்கலாம், அல்லது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 mark இல்லாமல் 2 2 3 marks அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸுடைய டைப்பிங் கம்மியாகிற மாதிரி அந்த செக்ஷன் பி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா செக்ஷன் ஏ ஃபுல் அண்ட் ஃபுல் MCQ உங்களுக்கு டைப் பண்ணுற வேலையே இல்லை. செக்ஷன் பியில் தான் ஸ்டூடெண்ட்ஸு அந்த 20 21 marks போது எல்லாத்துக்குமே டைப் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. மேபி அதில் நம்ம இந்த சேஞ்சஸை எதிர்பார்க்கலாம். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் குறைஞ்சிருக்கலாம்,
அல்லது அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் குறையும் போது நமக்கு அதில் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த 20 மார்க்ஸுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் குறையிற மாதிரி இருக்கலாம். எனிவே இன்ஸ்டியூட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். தென் சென்டர் பேஸ்டு எக்ஸாம், எக்ஸாம் சென்டர் பேஸ்டு தான், அது கன்ஃபார்மாக அதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஸ்டூடெண்ட் சர்வீஸ் விண்டோ ஃபார் எக்ஸாம் ரிலேட்டட் மேட்டர்ஸ் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ரிலேட்டடான மேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்டூடெண்ட்ஸுக்காக சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஒன்று கண்டிப்பாக இருக்கும் இன்ஸ்டியூட்டில் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் ரிலேட்டடான எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் இதில் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இது இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் கலெக்டட் ஃப்ரம் ட்வீட் கிவன் பை யுவர் சென்ட்ரல் கவுன்சில் மெம்பர். சென்ட்ரல் கவுன்சில் மெம்பருடைய ட்வீட்டும் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டியூட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சிஎம்ஏ படிக்கிறவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இன்ஸ்டியூட்லேருந்து வந்த உடனே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்த உடனே உங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். அடுத்த டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் வந்த உடனே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.